இன்றைக்கி நம்ம இறால் கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டான ஒரு டிஷ், குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 3 சப்பாத்தி, கொத்தமல்லி இலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 கப் இறால் கிரேவி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 தக்காளி, 1 வெங்காயம், கருவேப்பிலை, 2 முட்டை. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கணும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளி சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயமும் நல்லா குழையிற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம சப்பாத்திலையும் ஆல்ரெடி உப்பு போட்டு பிணைஞ்சிருப்போம், ரால் கிரேவிலையும் உப்பு இருக்கும், அதனால் இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு அதை இது கூட சேர்த்து நல்லா இதை ஃப்ரை பண்ணணும். முட்டை வந்து நல்லா குக் ஆகணும். நல்லா அந்த கடாயோட சைட்லேருந்து முட்டை தன்னால் உதிரியாக வார வரைக்கும் நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம சின்ன சின்ன துண்டாக பிச்சு வச்சு சப்பாத்தியை சேர்த்துக்கணும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பிச்சுக்கோங்க. பிச்சு இதை வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ரால் கிரேவி ஊற்றிடலாம். ரால் கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்ற ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த ரெசிபிக்கு நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இது வந்து குழம்பு மீந்து போனாலோ இல்லைனா சப்பாத்தி மீந்து போனாலோ கூட அந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ரால் கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்கூட நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.